வராக புராணத்தில் தாமோதர குண்டம் இந்தியாவில் இமயமலையில் உள்ள பத்ரிநாத் கேதார்நாத் நேபாளத்தில் உள்ள முக்திநாத் எல்லையில் சீன உள்ள கைலாஷ் மானுஸ் ரோவர் போன்ற மலை மலைவாச ஸ்தலங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட சில மாதங்கள் தவிர மற்ற மாதங்களிலெல்லாம் யாத்ரீகர்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் எத்தனையோ இடர்களை தாண்டி தரிசித்த வண்ணம்தான் இருக்கிறார்கள் பத்ரிநாத் கேதார்நாத் முக்திநாத் போன்ற கஷேரங்களில் எல்லாம் தங்குவதற்கு இடம் இருக்கின்றன உணவு வகைகள் கிடைக்கின்றன கைலாஷிலும் தங்கும் இடங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் பரிக்ரமா வலம் வர முடியும் ஆனால் தாமோதர இந்த வசதிகள் ஏதும் இல்லை பல மணி நேரங்கள் தொடர்ந்து அங்கு இருக்கவும் சாத்தியமில்லை பத்ரி கேதா கங்கோத்ரி யமுனோத்ரி முக்தினாத் போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டுமானால் தனியான கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை யாத்திரை ஏற்பாடு செய்பவர்கள் நம்மிடம் வசூலிக்கும் தொகையிலேயே சென்று வந்து விடலாம் அதே கைலாஷ் மானசரோவர் செல்ல வேண்டும் பாஸ்போர்ட் தேவை விசா தேவை அதற்கு கூடுதல் செலவாகும் இதுவன்றி சீன பகுதியில் நுழைவதற்கும் கட்டணம் உண்டு ஆனால் இந்த கட்டணத்தை விட அதிகமான கட்டணம் தாமோதரகுண்ட தரிசனத்திற்கு செலுத்த வேண்டி இருக்கிறது செய்தி ஏடுகளில் வரும் விளம்பரங்களை பார்க்கும் போது கைலாஷ் யாத்ரியை விட நான் தாமோதரகுண்டத்திற்காக செலுத்திய தொகை அதிகம் அதே சமயம் அங்குள்ள வசதிகளும் இங்கு கிடையாது பத்ரி கேதார் போன்ற இடங்களுக்கெல்லாம் ஆண்டிற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் செல்கிறார்கள் என்றால் கைலாஷ் மானசுரோவருக்கு நூற்று செல்கிறார்கள் என்றால் தாமோதரகுண்டத்திற்கு நூற்றுக்கும் உட்பட்டே செல்கிறார்கள் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு குறைந்த அளவில்தான் செல்கிறார்கள் வெளிப்படையாக தாமோதரகுண்டம் என்று பார்த்தால் அது ஒரு குலம் அல்லது குட்டை அவ்வளவே ஆனால் அது புனித அதன் புனித தன்மையை பார்த்தால் அது ஒரு மகோன்னதமான தலம் ஒரு மனிதன் கையில்லாமல் வாழலாம் கால் இல்லாமல் வாழலாம் ஆனால் தலையில்லாமல் வாழ இயலாது இதயம் இல்லாமல் வாழ இயலாது தலையும் ஹிருதயமும் தான் பிரதானம் ஐம்புலன்களில் நான்கு தலையில் அதாவது முகத்தில் தான் உள்ளன முகத்தை கொண்டுதான் ஒருவருக்கு அடையாளம் சொல்லப்படுகிறது முகம் இல்லாவிட்டால் அந்த உடலிற்கு பெயர் வெறும் முண்டம் மனிதனை இயக்குவது அவனின் தலையில் உள்ள மூளைதான் ஒருவனுடைய சாமர்த்தியம் சாதுரியம் நடவடிக்கை போன்றவை எல்லாம் வெளிப்படுவதை வைத்துத்தான் உலகம் அவனை மதிக்கிறது இதையெல்லாம் இயக்குவது மூளைதான் அண்ட சராச்சரங்களையும் படைத்தவர் ஸ்ரீமன் நாராயணர் என்பதாக இருந்தாலும் அவர் வைகுந்தத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவர் என புராணங்கள் உரைத்தாலும் அவர் இந்த புனிதமான பிராந்தியத்திலும் சற்றே நின்று சாய்ந்த வண்ணம் சைனித்திருப்பதாக உருவகப்படுத்தி சொல்கிறார்கள் ஆம் அவர் இல்லாத இடம் என்பது ஏது ஒரு நாட்டினை ஆளக்கூடியவராக ஒருவர் இருந்தாலும் அவரின் தங்கும் இடமாக அந்த ராஜ்யத்தில் ஒன்றோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட இடமாகவோ சில இடங்கள் இருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஸ்ரீமன் நாராயணரின் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவர் நிறைந்திருந்தாலும் அவரின் தங்கும் இடமாக சிலதை சொல்கிறோம் அவரின் சாநித்தியம் உள்ள இடங்களாக பல இடங்களை சொல்கிறோம் அந்த வகையில் ஸ்ரீமன் நாராயணரின் சயன கோலத்தில் தாமோதரகுண்ட பகுதியைத்தான் தலையான பகுதியாக அதாவது தலை சொல்கிறார்கள் முக்திநாத் க்ஷேத்திரத்தை பகவானின் திருவாயாகவும் சாரகிராம சக்கரத்தை மார்பாகவும் பல்பா மாவட்டத்தில் உள்ள ருரு கஷேத்திரத்தை இடுப்பாகவும் தேவ்கார் பகுதியை முழுங்காலாகவும் கஜேந்திர மோக்ஷம் நிகழ்ந்த பகுதியான நாவல் பராசி பகுதியை பகவானின் பாதமாகவும் சொல்கிறார்கள் ஓவியர் திரு சசி அவர்கள் ஸ்ரீமன் நாராயணரின் அந்த அற்புதமான கோலத்தை இங்கே கோட்டோவியமாக தந்திருப்பதை பாருங்கள் தாமோதர குண்டத்திற்கு செல்ல முடியுமா முடியாதா என்ன ஜோம்சோம் விமான நிலையத்தில் மழை தூரல்களுக்கிடையே அந்த விமான விமானி பேசிக்கொண்டிருந்ததைக் கேட்டு அந்த குளிரிலும் மனம் உஷ்ணம் கொண்டது குறிப்பிட்ட அளவு எரிபொருள் வெளியில் எடுக்கும் பணியும் முடிவடைந்திருந்தது ஏன் இப்படி எடுக்கிறார்கள் என்பதை பின்னர் சொல்கிறேன் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது மீண்டும் விமானியிடம் சென்றேன் தாமோதர குண்டம் செல்கிறோம் இல்லையா என்றேன் கவலையுடன் பார்க்கலாம் பார்க்கலாம் என்பதைப் போல தலையாட்டியதும் வேறு வழியின்றி அவர் முகம் பார்த்து நின்றேன் மீண்டும் அவர் யாரிடமோ பேச ஆரம்பித்தார் சரி சரி நாம் தாமோதர குண்டத்தை பற்றி புராண ரீதியாக உள்ளதை சுருக்கமாக காண்போம் அப்போதுதான் அங்கு செல்ல வேண்டியதின் மகாத்மியம் நமக்கு புரியும் அவசியம் நமக்கு தெரியும் வராக புராணத்தில் ஸ்ரீ வராக சுவாமியும் பூதேவியும் சம்பாஷிப்பதாக உள்ளதை அடிப்படையாக வைத்து இங்கே எழுதியிருக்கிறேன் பூதேவி வராக சுவாமியிடம் சால கிராம தாமோதர குண்டம் மற்றும் புனிதமான குளங்கள் இருப்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அது பற்றி விளக்கிக் கூறுங்கள் என்கிற ரீதியில் கேள்வி பதில் வடிவில் உள்ளதை இங்கே சுருக்கி தந்திருக்கிறேன் நலகூபரா மணிக்ரீவா என்ற இரண்டு இருவரும் குபேரனின் குமாரர்கள் இவர்கள் தாமோதரகுண்டத்தின் அருமை தெரியாமல் அந்த பகுதியில் இருந்த வேறொரு குளத்தில் குளித்து கொண்டிருந்தனர் குளிப்பதில் தவறொன்றும் இல்லை ஆனால் நங்கையர்களுடன் குளித்து கொண்டிருந்தனர் அதுவும் ஆடை எதுவுமின்றி அச்சமயத்தில் ஸ்ரீ நாரத மகிர்ஷி எதேச்சையாக தாமோதர குண்டத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவரை கண்ட நங்கையர்கள் விருட்டென ஓடி கரையேறி உடலை மறைத்து கொண்டனர் ஆனால் குபேரனின் குமாரர்கள் நாரதரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அலட்சியப்படுத்தி அந்த குண்டத்திலேயே விளையாடிக் கொண்டிருந்தனர் பார்த்தும் பார்க்காதது போல் வேண்டுமென்றே அசட்டையாக இருந்தனர் ஜாடை மாடையாக பரிகசிக்கவும் செய்தனர் பொறுத்து பார்த்த நாரதர் ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரையும் நீ வீர் இருவரும் அர்ஜுனா மரங்களாக கடவுது என்று சாபமிட்டார் சாபத்தை கேட்டு கரையேறி ஆடை அணிந்து சுவாமி சுவாமி மன்னியும் சாப விமோச்சனம் தாரும் என வேண்டினர் தாமோதரகுண்டம் ஸ்ரீரா ஸ்ரீமன் நாராயணரால் ஏற்படுத்தப்பட்டு அவரின் சாநியத்தோ சாநித்தியத்தோடு விளங்குவதோடு அல்லாமல் அவரே அதில் சால ரூபமாக பல்லாயிரக்கணக்கில் உற்பத்தியாகும் திவ்யமான குலத்திற்கு அருகாமையில் நீ வீர் ஆடையின்றி அதுவும் இள குளித்தல் தகுமோ ஆடையின்றி குளித்தல் சாஸ்திரப்படியும் தவறன்றோ தவறுதான் எங்களை சாபத்திலிருந்து விடுவியுங்கள் சுவாமி அது என்னால் ஆகாதப்பா அந்த தாமோதரனால் தான் ஆகும் அது எப்போது சுவாமி துவாபர யுகத்தில் ஸ்ரீமன் நாராயணர் தாமோதரனாக வடிவெடுக்கும் போது உங்கள் சாபம் விலகும் என்று கூறி தாமோதர குண்டம் சென்று நீரை புரோக்ஷனம் செய்து கொண்டு அங்கிருந்து சென்றார் ஸ்ரீ நாரத மகர்ஷி அதன்படியே குப குபேரனின் குமரர்கள் இருவரும் மரமாகினர் வந்தது அப்போதும் அவர்கள் நந்தமகராஜாவின் வீட்டின் அருகே கிழக்கு மரமாக வெயில் மழை குளிர் எல்லாவற்றையும் தாங்கி நின்றனர் ஆடையின்றி ஆம் மரத்திற்கு ஏது ஆடை ஸ்ரீமன் நாராயணர் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனாக தேவகியின் வயிற்றில் அவதரித்து யசோதையிடம் வளர்ந்து வந்தார் பாலகிருஷ்ணனின் லீலைகள் ஒன்றா இரண்டா அவனின் விஷமத்தனம் எல்லை மீறியதால் யசோதா ஒரு காரியம் செய்தாள் ஒரு கயிறை எடுத்து பாலகிருஷ்ணரின் இடுப்பில் அறிஞான் கயிற்றுடன் சேர்த்து கட்டி அந்த கயிற்றை ஒரு உரலில் கட்டினான் அதாவது வேறெங்கும் செல்லாமல் இருப்பதற்காக ஆனால் தாமோதரன் என்று அழைக்கப்பட்ட மாயக்கண்ணன் அந்த உரலை இழுத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்தான் ஒரு கட்டத்தில் ஊரல் இரண்டு மரங்களுக்கு இடையில் நின்றது சற்றே மேலும் கீழும் இடித்த இழுத்தும் நலகோபரனும் மணிகிரீவனும் மணிக்ரீவனும் மரமாயிருந்தவர்கள் சாப விமோச்சனம் பெற்று சுய ரூபத்தை அடைந்தனர் நலகோபரனும் மணிக்ரீவனும் தாமோதரனாய் நின்ற பகவானை பிரார்த்தித்தனர் சாப விமோசனம் அளித்ததற்கு நன்றி கூறினர் அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என வேண்டி நின்றனர் நீ வீர் இருவரும் சாலகிராம கஷேத்திரம் செல்லுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான அங்கே ஆறு குளம் என நிறைய நீர்நிலைகள் உண்டு அதிலே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு குண்டம் உண்டு அதற்கு தாமோதர குண்டம் என்று பெயர் அங்கு சென்று சாஸ்திரங்களில் கூறியபடி புனிதமாக நீராடுங்கள் தாமோதர குண்டத்தில் நீராடினால் உங்கள் பாபமெல்லாம் விலகும் மனமும் உடலும் பிரகாசமாகும் என்றதும் தாமோதரரான ஸ்ரீமன் நாராயணரை வணங்கி தாமோதர குண்டம் சென்றனர் பகவான் சொன்ன அடையாளங்களை வைத்து அந்த குண்டத்திற்கு சென்றனர் பவ்யமாய் நேம நியமப்படி அதிலே குளித்து புனர்ஜென்மம் பெற்றதை போல் உணர்ந்தனர் இமாச்சலத்திலே அநேக குண்டங்கள் இருந்தாலும் அனைத்துமே ஒவ்வொரு விதத்தில் சிறந்திருந்தாலும் தாமம் என்னும் கயிற்றால் உதரம் என்னும் இடுப்பில் வயிற்றில் கட்டப்பட்டதால் தாமோதரனாக உள்ள பகவானால் அடையாளம் காண்பிக்கப்பட்ட குண்டம் என்பதால் அது தாமோதர குண்டம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் வழக்கில் இப்படி சொல்லப்பட்டாலும் பகவானுக்கு தாமோதரன் என்ற பெயர் ஏற்கனவே உண்டு என்பதுதான் நிஜம் அந்த குண்டத்திற்கும் தாமோதர குண்டம் என்பதும் ஏற்கனவே உள்ள பெயர்தான் இந்த நிகழ்வின் மூலம் அக்குண்டம் எல்லோருக்கும் தெரிய வந்தது என்பதனை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் தாமோதர குண்டமும் கண்டகி ஆறும் பகவானால் ஏற்படுத்தப்பட்டவை என்றாலும் கண்டகி என்னும் ஆற்றினுள் தாமோதர குண்டத்திலிருந்து வெளிவந்து சால கிராம ரூபியாய் பகவான் இருந்தாலும் பெண்கள் இந்த சால தொடக்கூடாது என்கிறது சாஸ்திரம் கண்டகி என்பதே ஒரு பெண்ணின் பெயர்தானே ஏன் பெண்களுக்கு இந்த தடை என எண்ணுதல் கூடாது வருடத்தில் ஒரே ஒரு நாள் பெண்களும் சால கிராமத்தை தொட்டு பூஜிக்கலாம் அது தாமோதரன் துளசியை விவாகம் செய்து கொள்ளும் உத்தான துவாதசி நாளில் மட்டும் இந்த விசேஷ அனுமதி உண்டு ஐந்தாவது மற்றும் ஆறாவது பாகங்களில் பார்த்ததை போல் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மூல பிருந்தாவனத்தில் கிபி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று வரை எழுநூறு ஆண்டுகள் ஜீவனுடன் இருப்பதை குறிக்கும் விதத்தில் எழுநூறு மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றும் என்ற போதிலும் அந்த பிருந்தாவனங்களிலும் ஸ்ரீமன் நாராயணர் சால ரூபியாய் கட்டாயம் கொலுவீற்றிருப்பார் அதனால்தான் இந்த யுகம் முடியும் வரையும் பிருந்தாவனங்களுக்கு சக்தி இருந்து கொண்டே இருக்கும் அந்த சால ரூபியை எந்த இடத்தில் சால உற்பத்தியாகின்றாரோ அந்த இடத்தில் சென்று தரிசிக்க வேண்டும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை வாசக பக்தர்களும் இந்நூலின் மூலம் அவ்விடத்தை தரிசித்த அனுபவத்தையும் அனுகிரகத்தையும் பெறவே வேண்டும் என்கின்ற நோக்கில்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தடை வந்த போதும் மீண்டும் மீண்டும் முயற்சித்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பன்னென்ற பன்னிரெண்டாம் தேதி ஜோம்சோம் வரை வந்தது குறித்து ஒரு புறம் சந்தோஷம் இருந்தாலும் மனத்துள் மிகுந்த கவலையுடன் ஹெலிகாப்டர் விமானியின் பதிலுக்காக காத்திருந்தேன்